இதனால் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மை தாட்ஸ் ஆன் ஃபியூ திங்ஸ், சில விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்மாழ்வார், உனக்கான உணவுப் பொருளை நீ உற்பத்தி பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ யார் எதை நடந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. கரெக்ட். இப்போது இந்தியாவில் எல்லாம் அங்கங்கே அப்படியே நிற்க வச்சுட்டாங்க. விவசாய பொருள் அங்கங்கே மூவ் ஆனாலும் ஒவ்வொன்றும் வாங்க எவ்வளோ கஷ்டம். இந்தியாவில் கொரோனா வந்து ரெண்டு ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியன் எக்கனாமி எவ்வளோ பின்தங்க போகுது, அதை பற்றின கவலை இருந்தாலும் இப்போதைக்கு இந்தியாவில் மொத்தம் 6000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 200 பேர் இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 850 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா வந்து ரெண்டு ஸ்டேஜ் கடந்திருக்கு. இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணது மட்டுமே கிட்டத்தட்ட 52 லட்சம் கோடி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ எங்கே என்ன பிரச்சனை வந்தாலுமே நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு விவசாயிகள் ஒவ்வொரு டைமும் நிரூபிச்சிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது கொரோனா வந்ததுனால நமக்கு பயம் வந்த மாதிரியே மற்ற எல்லா நோய்க்கும் பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளை பாதுகாத்துப்போம். வீட்டிலேயே இருந்து நம்மளையும் பாதுகாப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பாக வச்சுப்போம். முன்னெல்லாம் ஒரு நாள் முழுக்க 1.5 GB மேக்ஸிமம் தீராது, இப்போது பத்துறதே இல்லை. இதில் மே மாதம் 15 வரைக்கும் லீவ் வாங்க லீவ் கேட்டிருக்காங்களாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணி இன்னொரு 2 GB எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.